என்னப்பா சொல்றீங்க? விளக்கம் கேட்காத தம்பி, உடனே நீ ஊருக்கு புறப்படு. சொல்ல முடியாது தம்பி, உடனே உடனே ஊருக்கு புறப்படு. நீ அப்பா ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அப்பா எங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா, நீங்க தான் உங்க இயல்பை மீறி கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்கு? காட்டுக்குள்ள மரணம் இருக்குடா, அம்புலி இருக்கு, அம்புலி இருக்கு. அம்புலியா? காட்டுக்குள்ளியா? புரியல. ஆமா, அம்புலிங்கிறது ஒரு கிராமத்து பொம்பளைக்கு பிறந்த கொடிய மிருகம்டா. என்னது, பொம்பளைக்கு மிருகம் பிறந்ததா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னால நம்ம கல்லூரிக்கு பின்பக்கம் இருக்கிற ஏரிக்கு மேற்கால மாடந்திபுரம்னு ஒரு ஊர் இருந்துச்சு. மாடந்திபுரம் தானே? அது இப்போ இருக்கு? இப்போ இருக்கிறது பூமாடந்திபுரம். மாடந்திபுரத்தோட மிச்சம் மாடந்திபுரத்தில் 1958வது வருஷம் ஒரு சூரிய கிரகணம் வந்துச்சு. அந்த கிரகணத்துப்போ யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போ பொன்னிங்கிற ஒரு கற்பனை பொண்ணு வெளியே வந்துட்டாள். அதுக்கப்புறம் அவளுக்கு பிறந்த குழந்தை மிருகம் மாதிரி பிறந்துச்சான். பிறந்த உடனே அந்த குழந்தை பிரசவம் பார்த்த ஒரு பொம்பளை வேற கடிச்சு கொன்னுடிச்சான். இதை பார்த்து பயந்த கிராமத்துக்காரங்க அந்த குழந்தைய அறையிலேயே அம்மாவோட சேர்த்து பூட்டிட்டாங்க. வெளியிலேருந்து அந்த குழந்தையை கொன்னுட சொல்லி பொண்ணுக்கிட்ட கதறி இருக்கிறாங்க. ஆனால் பொண்ணு அந்த குழந்தையை கொல்ல பக்கமாக தப்பிக்க விட்டுட்டாங்க. அவமானம் தாங்க முடியாம அந்த அம்மா தூக்கில் தொங்கி நிரந்தரமாக தூங்கிட்டான். அந்த மிருகம் ராத்திரியில் மட்டும் வேட்டையாடுறனால அது அம்புலின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ ஆடு மாடு குழந்தைகளையும் ஏன் சில சமயம் தனியாக போகிற மனுஷங்களையே அந்த அம்புலி வேட்டையாடி இருக்கு. ஒரு சமயத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாத அந்த மாடந்திபுர மக்கள் ஊரையே காலி பண்ணிட்டு ஏரியை தாண்டி குடியேறிட்டாங்க. அதுதான் இப்போ இருக்கிற பூ மாடந்திபுரம். இந்த கதையை நீங்கள் நம்புறீங்களா? கதையிலடா வேண்டாம். இது ஏப்பா தினசரி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறியேன்னு கேட்பியே, நான் குடிக்கிறதுக்கு காரணமே அந்த அம்புலிதாப்பா. அம்புலிக்கும் நீங்க குடிக்கிறதுக்கும் என்னப்பா சம்பந்தம்? பயந்தா, நீ பியூசி படிச்சுட்டு இருந்த பொழுது என் கூட வேலை பார்த்துட்டு இருந்த தோட்டக்காரன் அந்த அம்புலி அடிச்சு கொண்டு போனமா இழுத்துட்டு போனதை கண்ணால பார்த்துட்டா. அந்த சம்பவம் இன்னும் என் கண்ணு விட்டு அகலடா. பேசாம வேலையை விட்டு ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணேன். அந்த நேரத்துல தான் காலேஜ்ல உனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டாங்க. வசதியானவங்க மட்டும் படிக்கிற கல்லூரியில என் பிள்ளையும் படிக்க போறான்ற சந்தோஷத்துல ஊருக்கு போறத மறந்துட்டேன். ஆனா அம்புலி மேல இருக்கிற பயத்தை மட்டும் என்னால மறக்க முடியலடா. நீ எனக்கு ஒரே பிள்ளைப்பா, உன்னை இழந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு. தயவு செஞ்சு இன்னொரு முறை காட்டுக்குள்ள போயிடாதயா. இந்த செவருக்கு பின்னாடி ஏதோ கதை இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கிள் வேண்டாம், இங்கேயே விட்டுரு. டேய், ஏன் சைக்கிள் வேணான்னு சொல்ற? சொல்றேன் வா. அண்ணே, செவத்து சுத்தி போனா ஊருக்குள்ள போறதுக்கு இது ஒண்ணுதான் பாதையா? ஆமாங்க. வேற எதுவும் பாதை கிடையாதுங்களா? ஊருக்கு பின்னால சோழக்காட்டுல ஒரு பாதை இருக்குங்க, ஆனா அந்த பாதையில யாரும் போக மாட்டேங்க. ஓ, என்ன போக மாட்டேன்னா போக மாட்டேன், அவ்வளவுதாங்க. ஒரு அழகான கிராமத்துல ஆபத்து இருக்குமா? ஆமா, உங்க ஊர்ல அம்புலின்னு ஒரு மிருகம் இருக்காமே, அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? சின்ன பசங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் அம்புலிய பத்தி? அம்புலிய பத்தி நமக்கு ஒன்னும் தெரியாதுங்களே. அம்புலிய பத்தி பேசினாலே ஊட்டுக்காகாதுன்னு சொல்லுவாங்க. நாங்க சின்ன வயசுலயே அம்புலி வேட்டைக்கே போயிருக்கோம். அம்புலிய பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைங்க. அம்புலி இருக்கு தம்பி. நிலா புடிச்சிருக்கீங்களா? போய் பொழப்ப பாப்பீங்களா? ராத்திரியா நான் குழந்தைங்களை தூக்கிட்டு போயிடும். எதுக்கு? காலேஜ் படிப்பு விஷயமா தேவைப்படுது. காலேஜ்ல இப்ப லீவ் விட்டுருப்பாங்களே. ஏய், என்ன பாக்குறீங்க? நானும் 5 வருஷம் மாதிரி அங்கதான் வேலை செஞ்சேன். வாங்கடா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? வேண்டா. நல்லா இருக்காரு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா, நான் என்ன உங்க அத்தை பொண்ணா சும்மா பார்த்துட்டு போறதுக்கு? தேர்ட் இயர் படிக்கிற நீங்களே ஃபேர்வெல்க்கு வரவே இல்லையே. இந்த ஆடம்பரம்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி. ஆமா வேண்டா, இவன் ஏன் நடிகை ரேகாவோட கண்ணாடி போட்டு சுத்திட்டு இருக்கான்? இவன் லீவுக்கு ஊருக்கு போல? இல்லைண்ணே, லீவ்ல என் கூட குரூப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க பௌஷா பார்த்தா குரூப் ஸ்டடி பண்ற மாதிரி தெரியலையே. உங்ககிட்ட ஒரு விவரம் கேட்கணும். அதான் நான் பார்த்தேன். கேளு. உங்களுக்கு அம்புலிய பத்தி ஏதாவது தெரியுமாண்ணே?
எந்த அம்புலிய பத்தி கேக்குற? அதான மாடந்திபுரத்துல ஏதோ ஒரு பொம்பளைக்கு மிருகம் மாதிரி குழந்தை பிறந்ததுதான். அது கூட இன்னும் உயிரோட. சுத்த போய் கட்டு கதை. திண்ணில உட்கார பெருசுங்க பயமுறுத்ததுக்காக சொல்ற கதை. இழந்த அரி பயல்கள்லாம் இலக்காரமா பேச கேட்டு பொழுசாய கிடைக்கனே பொச கெட்ட கிளவி நானே. ஏய், அது எங்க பாட்டி. இந்த ஊரு டாக்டர் வைத்தியம் பண்ணோம், வாய் சும்மா இருக்காம பாட்டு பாடும். இப்ப வைத்தியம் எல்லாம் பண்றதுல பாட்டு மட்டும் பாடுது. இவனுங்க தான் தலைவரை பார்த்த மாதிரி போறானுங்க. பாட்டி, பாட்டி, உங்களுக்கு அம்புலியை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நல்லா கேட்ட போ. வாய திறந்தா அண்ட புழுகு ஆகாச புழுகு. விட்டா வெறும் வாயிலேயே நல்லா வட சுடும். முடிஞ்சா மென்னுட்டு போ, எனக்கு சீமகுளத்துல மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். பாட்டி, பாட்டி, என் பேர் பார்வேந்தன். அம்புலியை பத்தி கேட்க வந்திருக்கேன், ஏதாச்சும் தெரியுமா? என்னது பாட்டி இது? அம்புலி முத முத கடிச்சது என்னத்த? என்ன புரியலையா? அம்புலி பிறக்கும் போது பிரசவம் பார்த்தவன் நான். அப்பவே நான் சொன்னேன், கொன்னுடு கொன்னுடுன்னு அது கூறுகட்ட வகட்ட. கேக்கலையே. இப்போ அது எம்புட்டு உயிர்களை கொன்னுகிட்டு இருக்கு. அம்புலி பார்க்க எப்படி இருக்கும் பாட்டி? என் பேரு அமுதன். அம்புலிய பத்தி என்ன தகவல் எதிர்பார்க்கறீங்க? அம்புலிங்கிறது உண்மையாவே இருக்கா இல்ல சும்மா கட்டுக்கதையா? உண்மையை சொல்லணும்னா அம்புலிய நானும் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா அம்புலி இருக்கிற மாதிரியே பல சம்பவங்கள் இந்த ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு. பகலெல்லாம் இந்த ஊர் ரொம்ப தம்பா இருக்கும். பொழுது சாஞ்சதும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஏன் சார்? எல்லாம் அம்புலி பயம்தான். அது எங்க வந்து ராத்திரி கொன்னுடுமோன்ற பயம். இதனாலே கோயில் இல்ல, தெருக்கூத்து, திருவிழான்னு எந்த ஒரு கலை அம்சமும் இல்லாத ஊர் இது. எந்த அம்மாவும் நிலாவை காட்டி சுவர் ஊட்டினதில்ல, எந்த குழந்தை மின்மினி பூச்சிய பார்த்ததில்ல. நான் ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக இந்த ஊரை பத்தி சில குறிப்புகள் எடுத்து வச்சிருக்கேன். அதுல அம்புலி பத்தியும் சில தகவல்கள் இருக்கு. இருங்க வர. மோர் குடிக்கலையா? எப்படி இருக்கு மோர்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பூங்கவனத்தை நல்லா தெரியுமா? ஓ, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன விட க்ளோஸா? நான் யார் தெரியுமா? தெரியும் தெரியும். நீங்க 2 வருஷமா லவ் சொல்லாம சொதப்பினதும் தெரியும். நேத்து நைட் அவர் ரூமுக்கே போய் தெரியும். அப்படியா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. இதுதான் அந்த புத்தகம். உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். பத்திரம் சரி திருப்பி கொடுத்துடணும். வேற எதுவும் பிரதி என்கிட்ட இல்ல. இதை விட ஒரு பைத்தியக்காரத்தை நான் என் லைஃப்லயே பண்ணதில்லடா. நீ என்ன வேணா சொல்லு, அம்புலிய கண்ணால பாக்குற வரைக்கும் நான் நம்ப போறது இல்ல. நீ கண்ணால பார்த்த பிறகு நம்பினா என்ன, நம்பல என்ன? அது உன்னை சாப்பிட்டு ஏப்ப விட்டு போயிட்டே இருக்கும்டா. அதையும் தான் பாப்போமே. நான் பேசுறேன் கேட்டியா? ஹீரோ மாதிரி பேசுனே.
இப்ப தெரியுதா நான் ஏன் அவ்வளவு பயந்தேன்னு? கொஞ்சம் அசந்து இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் எனக்கு செத்துருக்க வேண்டியதுரா. டேய், நான் பேசிட்டே இருக்கேன், எங்கடா பாத்துட்டு இருக்க? நல்லது, எனக்கு ராத்திரி இங்கே தங்கிடலாம். வேணா, திரும்பி போயிடலாம்டா, அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. அவர் இப்ப என்னடா சொல்ற? வாப்பலாம், இருடா. அது வர மாதிரி இருக்கடா. இப்ப என்ன பண்றது? அந்த கட்டிலுக்கடியில நல்ல பாம்பு இருக்கு, மிதிச்சிடாதீங்க. இங்க என்ன பண்றீங்க? நாங்க காட்டுடைய காலேஜ் போயிட்டு இருந்தோம், அப்ப எங்களை அம்பளி துரத்துச்சு. உங்களையா? இல்ல, என்ன இல்ல, இவனை பார்த்தான். ஆமாமா, நான் கல்லால கூட அடிச்சேன், அது என்ன துரத்துச்சு. அப்படி ஒரு மிருகம் இருந்தாதானே உங்களை துரத்துறதுக்கு. இல்லங்கிறீங்களா? இல்ல. அப்போ பூமடந்தி பொறுத்து ஜனங்க சொல்றதெல்லாம் என்ன சொல்றாங்க? இந்த சோழ காட்டுக்குள்ள அம்புலின்னு ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா? எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ். அப்படின்னா மான் கறி சாப்பிடணும். நான் செய்வோம். அது கூட தான் செய்வோம். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்புலி. அம்புலி என்ன செங்கோடன்னு கூப்பிடும். நீ ஒன்று பண்ணு, நீ அந்த கட்டில் படுத்துக்கோ, நான் இந்த புக்கை படிக்கணும். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் அதான்டா செய்ய போறேன். உன்ன சைக்கிளை உட்கார வச்சு மிதிச்ச வலி எனக்கு தான் தெரியும். என் பூங்கா உட்கார வேண்டிய இடத்துல ஒன்ன உட்கார வச்சு ஓட்டின பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. பூமாடந்திபுரம் கிராமத்து இலக்கணங்களை இயல்பாய் உள்ளடக்கிய ஒரு அழகான கிராமம். அழகு என்றாலே அதில் ஆபத்தும் அடக்கம் என்ற கூட்டம். உவமை வைப்பது போல் இந்த கிராமத்திலும் சில வினோதங்கள் நடக்கும். ரெண்டு பேரும் என் பேச்சை கேட்க கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா? உன் பேர்ல சொங்கி போயிடா. உங்களை காட்டுக்குள்ள போக கூடாது எத்தனை பேர் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் அடிவாங்கிற இந்த பொம்பை வேண்டாம், நான் கிளம்புறேன்.
நேத்து காட்டுக்குள்ள வந்தது அப்பா தான்டா. என்னது? நாம மர வீட்டுல இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வந்ததுன்னு பார்த்து பயந்தோம்ல, அது அப்பா தான். சரி, அதுக்கு இப்ப என்ன? இந்த விஷயத்தை இதோட விடு.